Hello viewers, ellaru eppadi irukinga? Welcome back to my channel. So innikku namba oru food vlog, cooking vlog dhaan paaka porom. Romba interesting ah irukum, so video full ah paarenga. So innikku na enna pannirukken paathinga, ginger chutney vandu pannirukken. And the ginger chutney ku vandu namba spices ella vadakkanum illaya, so adalla vandu oru chinna pan la pottu na vandu vadakkinirukken. இது ஒரு டீடைல் ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ். ஆந்திராவில் வந்து இது ரொம்ப ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு சட்னி. நம்ம தமிழ்நாடுவில் வந்து அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அதை பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் நிறைய இடத்துல வந்து இது உங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது ஒரு சென்னையில் வந்து ஒரு சபாவில் வந்து இது நான் டேஸ்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடியும் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் அங்கே தான் நான் வந்து ரொம்ப பெக்யூலராக அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து டேஸ்ட் பண்ண டைம் வந்து அதுதான் நார்தகான சபான்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து இது டேஸ்ட் பண்ணேன். இதுக்கு தோசைக்கு தொட்டுக்க கொடுத்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சரி ஓகே, நம்ம கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை இதை ட்ரை பண்ணிவிட்டேன். அதோடய ரெசிபியும் நான் வந்து சேனலில் ஷேர் பண்ணியாச்சு. ஸோ இதை வதக்கிட்டேன். ஸோ இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லம் பச்சடி அப்படின்னு சொல்லுவாள். இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டு அரைச்சிடலாம் மிக்சி ஜாரில் போட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் கலந்து, ஸ்வீட்னஸ் எல்லாம் கலந்த ஒரு சட்னியாக இருக்கும். லைக் உங்களோட டேஸ்ட் பட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணும் அந்த மாதிரி ஒரு சட்னி இது. பாருங்கள் சூப்பராக அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும் இது. குட் மார்னிங் வியூவர்ஸ், நான் மார்னிங்லேருந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெந்தயக்கீரை சப்பாத்தி வந்து பண்ண போகிறேன் இன்றைக்கி ஈவினிங். ஸோ அதுக்கு இப்போவே நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன்னா நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாவு என்ன பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் வந்து சில்லி பவுடர், க்யூமின் பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா அண்ட் கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண வெந்தயக்கீரை குட்டி குட்டியாக இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த ட்ரைடு வெந்தயக்கீரை கசூரி மெத்தி போட்டு பண்ணுவாங்க, ஆனால் அதை விட இது போட்டால் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் வரும். ஸோ இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் அந்த மாதிரி தண்ணி விட்டு பிசையணும். இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும், ஏன்னா கொஞ்சம் நிறைய விட்டால் கூட இது வந்து ரொம்ப சாகி ஆகிடுறது. ஸோ அதனால் லைட்டாக தெளித்து தெளித்து நான் வந்து இதை பிசைவேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி, ஏன்னா வெறும் சப்பாத்தி சாப்பிட்றது வரை இந்த மாதிரி கீரை இல்லைனா வெஜிடபிள்ஸ் ஸ்டஃப்டு சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ பாருங்கள் இது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் பால் மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ வெந்தயக்கீரை சப்பாத்தி வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ இதை மூடி வச்சுட்டா நம்ம எப்போ பண்ண போகிறோமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து விழுந்த கொஞ்சம் பாத்திரத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த நான்ஸ்டிக் பேன் வந்து பாருங்கள், நான் அது வந்து 4.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ப்ரெஸ்டீஜோட பிராண்டு, இந்தியாவில் வாங்கினது. இன்னும் கூட அந்த நான்ஸ்டிக் கோட்டிங்கும் போல் அதே சமயத்தில் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு குவாலிட்டியான நான்ஸ்டிக் வாங்கினா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நாசமாகாது அவ்வளோ சீக்கிரம்.
ஸோ இப்போ ஈவினிங் ஆயாச்சு. இப்போ வந்து நான் வெந்தயக்கீரை சப்பாத்தி வந்து ஒன்று ஒன்றா பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் பார்க்காது. ரொம்ப நல்லா என்ன சொல்கிறது, உப்பு காரம் எல்லாம் போட்டதுனால நல்லா சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து பெருசாக எதுவும் வேண்டாம், சட்னி இருந்தாலே போதும். இது வந்து நான் நெய் போட்டு ரோஸ்ட் பண்ணிடுவேன், ஏன்னா ஆயில் போட்டால் உங்களுக்கு அந்தளவுக்கு ஃப்ளேவர் வராது. ஸோ அதனால் சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது பராத்தா எதுவாக இருந்தாலும் வந்து நெய்யில் பண்ணுறது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு, ஏன்னா நெய் வந்து குட் ஃபேட் அண்ட் ஆல்சோ டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப வேண்டாம், லைட்டாக அப்படி அப்ளை பண்ணாலே போதும். ஸோ இங்கே பாருங்கள் போட்டு எடுத்தாச்சு. ஸோ இங்கே ரெண்டு பேருக்கும் பிளேட்டிங் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் தொட்டுக்க கொஞ்சம் ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து இது நார்மல் கோகனட் சட்னி, அதுக்கப்புறம் நான் காமிச்ச ஜிஞ்சர் சட்னி, மூணுமே ஆட் பண்ணுறேன். இது வந்து கேரட் ரைத்தா, ஏதாவது ஒரு ரைத்தா பண்ணிடுவோம், ஏன்னா ரைத்தாலேயும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடுவோம், உங்களுக்கு வந்து அதுவும் ஒரு வெஜிடபிள் உள்ளே போன மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு. கேரட்டோ கியூக்கம்பர்ஸ் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து ரைத்தாவில் ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் இது வந்து ரெகுலர் நம்ம தேங்காய் சட்னி, அண்ட் இது வந்து நான் பண்ண அந்த அல்லம் பச்சடி. ஸோ அது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த குக்கிங் ப்ளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் லைக் திஸ் வீடியோ. நம்ம கூடி சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் இந்த யம்மியான சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணுற கடி ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை இன்னும் பார்க்கலன்னா நான் அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கும் லிங்க் தரேன், அதையும் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பாய்.